இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடுதல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் பார்த்த சாரதி அவர்கள் 18/12/1932 சிவகாசிக்கு அருகில் நதிக்குடியில் பிறந்தார். வத்திரார்ப்பு இந்து மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். புகழ்பெற்ற தீபம் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார். இவரது சமுதாய வீதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினமாகும். மேலும் கபாடபுரம், ஆத்மாவின் ராகங்கள், குறிஞ்சி மலர், வஞ்சி மாநகரம், பொன் விலங்கு, மணிப்பல்லவம், பாண்டிமாதேவி போன்ற எண்ணற்ற புதினங்களையும், புது உலகம் கண்டேன், 7 நாடுகளில் 8 வாரங்கள் போன்ற பயணக் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இவர் 13/12/1987 இயற்கை எழுதினார். வளம்புரி சங்கு, இந்த கதையினுடைய கதை கருப்பாக்கலாம். பொருளாதார நிலையில் குறைந்து கூலி வேலை செய்பவனின் உயிரும் அவனின் இழப்பும் இந்த சமுதாயத்தில் உள்ள மேட்டுக்குடியினருக்கு ஒரு பொருட்டல்ல. பரமசிவன் பிள்ளை அதிர்ஷ்டம், பெருமை, கோடிகளில் புரளப்போகும் அவரது நிலை ஆகியவற்றுக்கு காரணமான வளம்புரி சங்கை கொண்டு வந்தவனின் இழப்பை யோசிக்க யாருக்கும் அவகாசமும் இல்லை. பூமாலையின் மன உணர்வை காவல்துறையும் கண்டுகொள்ளவில்லை என்ற மானுட அவலம் வளம்புரி சங்கு சிறுகதையின் கருவாய் அமைந்துள்ளன. கதை மாந்தர்கள்: பூமாலை சங்கு குளிப்பவன் கோமதி, பூமாலையின் மனைவி, பூமாலையின் தாய் தம்பி, பரமசிவம் பிள்ளை கான்ட்ராக்டர், போலீஸ் அதிகாரிகள் மற்றும் சங்கு குளிக்கும் பிற தொழிலாளர்கள். வளம்புரி சங்கு கதை சுருக்கம்: பூமாலை கடற்கரையில் சங்கு குளிக்கும் வேலையை செய்து வந்தான். கான்ட்ராக்டர் பரமசிவம் பிள்ளை கடலில் முத்து குளிப்பது போல் சங்கு குளிக்கும் தொழிலை கான்ட்ராக்டர் மூலம் நடத்தினார். பரமசிவம் பிள்ளையிடம் பூமாலை வேலை பார்த்தான். கடலில் மூழ்கி சங்குகளை எடுப்பதில் பூமாலை கெட்டிக்காரன். ஒரு நாள் அவனது மனைவி பிரசவ வழியால் வேதனைப்படுவதை பார்த்து சங்கு குளிக்கப் போகாமல் வீட்டிலே இருந்தான். பூமாலையின் அம்மாவும் அவனை போக விடாமல் தடுத்து விட்டாள். ஆனால் பூமாலை சங்கு குளிக்க வராததை அறிந்த பரமசிவம் பிள்ளை ஒரு ஆளை அனுப்பி பூமாலையை கூட்டி வரச் செய்தான். சோர்வாக காணப்பட்ட பூமாலையிடம் குழந்தை பிறந்த தகவல் வந்தவுடன் அனுப்பி விடுவதாகவும், இதற்காக ஒரு நாள் சம்பளத்தை இழக்க வேண்டாம் என்றும் கூறிய பரமசிவம் பூமாலையை கட்டாயப்படுத்தி கடலில் இறங்கச் செய்துவிட்டான். பூமாலை துணிந்து மறுக்கும் சக்தியற்று சல்லடத்தை கட்டிக்கொண்டு ஊரையும் கரையையும் பார்த்தவாறு வேண்டா வெறுப்பான மனநிலையில் சுற்றி இருந்தவர்கள் பேசுவதை கூட கேட்க விரும்பாமல் கடலில் மூழ்கி சங்கு குளித்தான். அப்போது அங்கு படகில் வந்த பூமாலையின் தம்பி, பூமாலையின் மனைவியும் பிறந்த குழந்தையும் இறந்து விட்டதாகவும், உடனே பூமாலையை அழைத்து செல்ல வந்ததாகவும் கூறினான். அந்த நேரத்தில் பூமாலை வளம்புரி சங்கை தன் கையில் ஏந்தியபடி தத்தளித்து கொண்டே வலது கையை அலைக்கு மேலே உயர்த்தி காட்டினான். அனைவரும் வியப்புற்றனர். பரமசிவம் பிள்ளை அச்சங்கின் மதிப்பை நினைத்து மகிழ்ந்தார். பூமாலை அச்சங்கை படகில் வைக்க கையை உயர்த்திய போது அவனது தம்பி அண்ணாச்சி, கோமதி மதினி காலமாயிடுச்சு என்று அழுது கொண்டே பூமாலையின் அருகில் படகை கொண்டு வந்தான். இதை கேட்டவுடன் பூமாலையின் கையிலிருந்த விலை உயர்ந்த வளம்புரி சங்கு நழுவி கடலில் விழுந்தது. பரமசிவம் பிள்ளை பூமாலையின் தம்பியை திட்டினார். மற்ற கூலி ஆட்களை கடலுக்குள் மூழ்கி வளம்புரி சங்கை எடுக்க சொன்னார். ஒருவராலும் அச்சங்கை எடுக்க முடியவில்லை. தனது குழந்தையையும் மனைவியையும் நினைத்து கொண்டே இந்த பூமாலை சாப்பிடாமல் அழுது கொண்டே திண்ணையில் சுருண்டு கிடந்தான். பூமாலையின் தாய் ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தாள். இச்சூழலில் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் 2-3 கான்ஸ்டபிள்களும் பூமாலையின் வீட்டுக்கு வந்து அவனை மிரட்டி பரமசிவம் பிள்ளை வளம்புரி சங்கை நழுவி விட்டதாக ரிப்போர்ட் கொடுத்துள்ளார். அதை மீண்டும் எடுத்து கொடுக்காவிட்டால் அடித்து உதைத்து ஜெயிலில் போடுவதாக மிரட்டினார்கள். பூமாலை அவர்கள் காலில் விழாத குறையாக சாப்பிடாமல் கிடப்பதாக கூறி கெஞ்சினான். இன்னும் சிறிது நேரமானால்
கடலில் தள்ளி விடுவார்கள் என்று உணர்ந்த பூமாலை கடலில் குதித்தான். நீண்ட நேரமாகியும் மேலே வரவில்லை. அதனால் பரமசிவம் பிள்ளை வேறொரு ஆளை பூமாலை குதித்த இடத்தில் குதிக்கச் சொன்னார். குதித்தவன் பூமாலையின் பிணத்தை கையால் இழுத்து கொண்டு மேலே வந்தான். பூமாலையை எல்லோரும் படகுக்கு தூக்கிய போது அவன் கையில் வளம்புரி சங்கு இருந்தது. பூமாலை இறந்ததை பற்றி துளியும் கவலைப்படாத பரமசிவம் பிள்ளை வளம்புரி சங்கை பார்த்து மகிழ்ந்தார். லட்சம் என கோடி ரூபாய் அளவுக்கு மதிப்பு பெறும் வளம்புரி சங்கு தான் செய்த நல்வினையால் தனக்கு கிடைத்ததென மகிழ்ந்தார். வளம்புரி சங்கை எடுத்து தன் கையில் கொண்டு வந்த பூமாலை மூச்சு திணறி இறந்துவிட்டானே என்று சிந்திக்க யாருக்கும் அவகாசம் இல்லை.